கடற்படை அதிநவீன லேசர் ஆயுதம் ஒன்றை சோதனை செய்துள்ளது. அதிகரித்து வரும் போர் அச்சத்துக்கு இடையே இந்த சோதனையை அமெரிக்கா செய்திருக்கிறது. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். இரண்டு நாடுகளும் பொருளாதார ரீதியாக ட்ரேட் வார் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கொரோனாவின் தோற்றம் குறித்து அமெரிக்கா சீனா மோதி வருகிறது. அதே போல தென் சீன கடல் எல்லையில் இரண்டு நாடுகளும் மிக மோசமாக சண்டை போட தயாராகி வருகிறது. இதனால் இது எப்போது வேண்டுமானாலும் போராக வெடிக்கும் அபாயம் இருக்கிறது என கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்கா அணு ஆயுத சோதனை செய்வதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறது. இது தொடர்பான ஆலோசனைகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க கடற்படை அதிநவீன லேசர் ஆயுதம் ஒன்றை சோதனை செய்துள்ளது. இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்துள்ளது என கூறுகிறார்கள். அதிகரித்து வரும் போர் அச்சத்துக்கு இடையே இந்த சோதனையை அமெரிக்கா செய்துள்ளது. அதன்படி பசிபிக் கடலில் அமெரிக்க கடற்படை மூலம் இந்த சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. மேலே ரோந்து பணிகளை மேற்கொள்ளும் பிற நாட்டு ட்ரோன் விமானங்கள் தாழ்வாக பறக்கும் விமானங்களை தாக்கி அழிக்கும் ஆயுதமாகும். லேசர் கதிர்களை விமானம் மீது செலுத்தி அதை நொடியில் தாக்கி அழிக்கும் சக்தி கொண்டதாகும். அமெரிக்காவிடம் ஏற்கனவே லேசர் ஆயுதங்கள் இது போல இருக்கிறது. இதுதான் அதிநவீன வகை என கூறுகிறார்கள். இந்த சோதனையை மிகவும் ரகசியமாக நடத்தியிருக்கிறார்கள். பசிபிக் கடலில் குறிப்பாக எங்கு சோதனை நடந்தது என்று கூறப்படவில்லை. கடந்த மே 16 இந்த சோதனையை நடத்திவிட்டனர். ஆனால் அப்போது இதை பற்றி தகவல் வெளியாகவில்லை. கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழித்துதான் இன்றுதான் இதை பற்றி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்க கடல் எல்லையில் பிற உளவு விமானங்கள் வருவதை தடுக்க இதை களமிறக்கி உள்ளனர். AI மூலம் செயல்படக்கூடிய தன்னிச்சையாக இயங்கும் லேசர் ஆயுதமாகும். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. வானில் பறக்கும் விஷயங்களை குறிவைத்து அதிவேகமாக செயல்பட்டு அதை கண்ணிமைக்கும் நேரத்தில் இது தாக்கி அழிக்கும் என கூறுகிறார்கள். இது திட நிலையில் இருக்கும் லேசர் ஆகும். சாலிட் ஸ்டேட் லேசர் வெப்பன்ஸ் சிஸ்டம் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்று இதை அழைக்கிறார்கள். இதன் மூலம் அமெரிக்க கடற்படை புதிய பலம் பெற்றுள்ளது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கு முன்பு இருந்த லேசர் ஆயுதங்களை விட இது மிக அதிக வலிமை வாய்ந்தது. சீனாவிற்கு எதிரான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் தொடர் செயல்பாடுகள் அந்நாடு போருக்கு தயாராகி வருவதை காட்டுவதாக கூறுகிறார்கள்.